வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயக கடற்கரையில் இரவோடு இரவாக பாதிக்கப்படும் புதிய பொருட்கள். கையளிக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டு ஆவணம். வங்குரோ தடையும் இலங்கை அரசலைவரின் விநயமான கோரிக்கை. யாழில் ஏற்பட்ட மினி சூறாவளி சார்பாக வெளியான முக்கிய தகவல். இருளில் மூழ்குமா இலங்கை, மூடப்பட்டது மின்னுற்பத்தி நிலையம். உணவகங்கள் மற்றும் விடுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். கடும் நெருக்கடிக்குள்ளும் ஸ்ரீலங்காவின் அடுத்த கட்ட முக்கிய நகர்வு. கொழும்பு துறைமுக நகருக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். இன்று இரவு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட மாட்டாது. பிணை அல்லது விடுதலை முக்கிய சட்டத்திறனியின் மனு விசாரணைக்கு வருகின்றது. இனி தொடர்பெற விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் புன்னைக்குடா கடற்கரை பிரதேசத்தில் பாரிய இரும்பு குழாய்கள் கொண்டுவரப்பட்டு நிலத்தினுள் பதிக்கப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எதற்காக அந்த குழாய்கள் கடற்கரையில் பதிக்கப்பட்டு வருகின்றன என்ற அந்த பிரதேச வாழ் மக்களின் கேள்விக்கு சரியான பதில் இதுவரை அவர்கள் வழங்கவில்லை. பதிலை தேடுகின்ற ஒரு முயற்சியில் இறங்கிய போது பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் கிடைக்கப்பெற்றதுடன் மக்களின் வாழ்வியல் மாத்திரமல்ல அவர்களது எதிர்கால இருப்பையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் அந்த விடையானது குறிப்பிட்டு இருந்ததாக செய்திகள் வெளியானது. கொழும்பில் தமிழ் பேசும் கட்சிகளுக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் சற்று முன்னர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து தயாரித்த கூட்டு ஆவணம் இலங்கைக்கான இந்திய தூதுவரான கோபால் பாக்லேயிடம் இன்று கையளிக்கப்பட்டது. கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்தில் வைத்து கோபால் பாக்லேயிடம் குறித்த ஆவணம் சம்மந்தினால் கையளிக்கப்பட்டதுடன் 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இந்தியா உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் கட்சிகள் இணைந்து இந்த ஆவணத்தை தயாரித்தன. இந்த சந்திப்பில் மாவை சேனாதிராஜா, சித்தார்த்தன், செல்வம் அடிக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சுமந்திரன் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கை தற்போது வங்குரோத் நிலையிலே உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கூறினார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை குறித்து கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளதுடன் கடந்த 2 வருடங்கள் வீணடிக்கப்பட்டது கொரோனா தொற்று நோயால் அல்ல, ஆட்சியாளர்களின் இயலாமையினால். அரசு தலைவர் நினைப்பது போன்று இன்னும் 2-3 வருடங்களில் நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது. இன்னும் 3 வருடங்கள் பற்றி அரசலைவர் பேசுவதில் பயனில்லை. முடிந்தால் மக்களுக்கு அத்தியாவசியமான உணவு, எரிபொருள், எரிவாயு, மருந்து, மின்சாரம் போன்றவற்றை அடுத்த 3 வாரங்களில் தட்டுப்பாடின்றி வழங்குமாறும் அவர் இதன்போது கேட்டுக்கொண்டு இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. யாழ்ப்பாணம் கரவட்டி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கருணவாய் பகுதியில் மினி சூறாவளி ஏற்பட்டு உள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா கூறினார். நேற்று ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக 19 குடும்பங்களைச் சேர்ந்த 60 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கருணவாய் பகுதியில் J348 மற்றும் J350 பிரிவுகளிலேயே இந்த சேத விவரங்கள் பதிவாகியுள்ள அதேவேளை 15 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்து உள்ளதாக TN சூரியராஜா அவர்கள் மேலும் கூறினார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் திடீரென பெய்த மழை காரணமாக 119.2 mm மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் சமூகஸ்கந்த மின்னுற்பத்தி நிலையத்தின் பணிகள் நிறுத்தப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. எரிபொருள் இன்மையினாலேயே சமூகஸ்கந்த மின்னுற்பத்தி நிலையத்திலும் மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டு உள்ளதாகவும் இந்நிலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபன மூடாக 900 metric tons எரிபொருளை இலங்கை மின்சார சபைக்கு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இலங்கை மின்சார சபையில் நேற்று மாலை 5 மணி வரைக்குமே டீசல் மற்றும் உலையெண்ணெய் ஆகியவற்றின் கையிருப்பு இருந்ததாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க செயலாளர் ஆனந்த பாலிகி அவர்கள் தெரிவித்தார். நாடு முழுவதும் நாளைய தினம் இருளில் மூழ்கும் என்று மின்சக்தி அமைச்சர் உதயகாமன் வில தெரிவித்தமை சார்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் இயங்கும் சில உணவகங்கள் மற்றும் விடுதிகள் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே என்ற கொள்கையை பின்பற்றி இலங்கையர்களை புறக்கணித்த சந்தர்ப்பங்கள் பதிவானது. இந்நிலையில் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமன்ற கொள்கையை பின்பற்றுகின்ற விடுதிகள் மற்றும் உணவகங்களது அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்தது. நாட்டின் அரசியல் ஜாப்பின்படி நாட்டின் சகல பிரஜைகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என அந்த சபை கோரியுள்ளதுடன், இலங்கையில் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி கண்ட சமயத்தில் அதிலிருந்து மீள்வதற்கு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும் பங்களிப்பு வழங்கியிருந்ததாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபையானது சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வைத்தியசாலைகளில் பரீட்சை மத்திய நிலையங்களை அமைக்கப்படும் என சுகாதார அமைச்சானது அறிவித்தது. இதுகுறித்து சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பரீட்சை எழுத அனுமதிக்கப்படுவார்கள். குறித்த வைத்தியசாலையாலேயே பரீட்சை நிலையமாக மாற்றப்படும். காப்போது உயர்தர பரீட்சை நீண்டகால தாமதமான பரீட்சை என்பதால் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்காகவே இவ்விசேட செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியானமை தெரிவிக்கத்தக்கது. ஸ்ரீலங்காவில் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை முறிக்கடனை செலுத்த உள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் அறிவித்தார். இவை சார்பாக தன்னுடைய ட்விட்டரில் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்து உள்ளதாவது, இன்று செலுத்த வேண்டியிருந்த 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை முறிக்கடனை செலுத்தியுள்ளோம் என்றும், இதேவேளை சர்வதேச நாணயதியம் சர்வதேச முதலீடுகள் சேவை தரப்படுத்தல் நிறுவனங்களான மூடிஸ் இனோவேட்டிவ் சர்வீஸ், ஃபிச் ரேட்டிங், SNB குளோபல் ரேட்டிங் ஆகிய நிறுவனங்களை டேக் செய்துள்ளார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. அரசாங்க திட்டங்களுக்கு நிதியளிப்பது, பழைய கடனை செலுத்துதல், தற்போதைய கடனுக்கான வட்டி மற்றும் ஏனைய அரசாங்க செலவின தேவைகளுக்கு பணம் திரட்டுவதற்காக தேசிய அரசாங்கத்தால் வழங்கப்படும் கடன் பாதுகாப்பே ஒரு இறையாண்மை முறையாகும் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர கடற்பரப்பில் புதிய நடைபாதையை பார்வையிட பொதுமக்கள் படியெடுத்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இதன்படி கடந்த 8 நாட்களில் மாத்திரம் 89,540 பேர் கொழும்பு துறைமுக நகருக்கு வருகை தந்து உள்ளதாகவும், கடந்த ஜனவரி 9ஆம் தேதி திறக்கப்பட்ட கொழும்பு துறைமுக நகரத்தில் உள்ள மெரினா வலயம் பொதுமக்களுக்காக தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த வரவு எண்ணிக்கையானது அதிகரித்து உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் விளக்கமறியல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டது. கடந்த வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 13 மீனவர்கள் மறுநாள் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 3வது தவணையாக குறித்த வழக்கு ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த 13 மீனவர்களின் விளக்கமறியலை எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரையில் நீடித்து நீதவானவர்கள் உத்தரவிட்டு இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. இன்றைய தினம் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை அறிவித்தது. கிடைக்கப்பெற்றுள்ள உலை எண்ணெய் மற்றும் டீசல் தொகையை கொண்டு போதுமான மின் உற்பத்தி இடம்பெறுவதாக மின்சார சபையின் பேச்சாளர் ஒருவர் செய்தி சேவைக்கு தெரிவித்தார். இதன்படி இன்று இரவு மின்சார துண்டிப்பினை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் காணப்பட மாட்டாது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டி இருந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. சட்டத்திறனை ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விடுதலை அல்லது பிணை கோரிய மீளாய்வு மனுவின் விசாரணை ஜனவரி 20ஆம் தேதி இடம்பெற உள்ளது. தமக்கு பிணை வழங்க மறுத்த புத்தளம் மேல்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய உத்தரவிடுமாறு ஹிஸ்புல்லா தமது மனுவில் கோரிக்கை விடுத்தார். மேனகா விஜயசுந்தரம் மற்றும் நீல் இத்துவல் ஆகிய இரு நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு இந்த மீளாய்வு மனுவை ஜனவரி 20ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் ஒரு குற்றச்சாட்டு ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மீது சுமத்தப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையின்படி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா இந்த சட்டங்களுக்கு முரணாக மாணவர்களிடம் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுடன், அவர் 2020 ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். அன்று முதல் 18 மாத காலமாக காவலில் வைக்கப்பட்டு உள்ளார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.